என்றுமேனியன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். நிறைய பேர் வந்து மேற்படிப்பு படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும், ஆனால் கல்லூரியில் சேர்ந்து படிக்க முடியாத வாய்ப்புகள் வந்து நிறைய பேர் தவறவிட்டிருப்பீங்க. உங்களுக்கான ஒரு ஆலோசனை தான் இந்த வீடியோ. நீங்கள் மேற்படிப்பை வீட்டிலிருந்தே படிக்கலாம், அஞ்சல் வழியாக படிக்கலாம், தொலைநிலை கல்வி வழியாக படிக்கலாம், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வழியாக படிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான என்னென்ன பல்கலைக்கழகத்தில் என்னென்ன படிப்புகள் இருக்குது, குறிப்பாக எந்த பல்கலைக்கழகத்தில் ரெகக்னைஸ்டு கோர்சஸ் இருக்குது, அந்த கோர்ஸில் நீங்கள் எது படித்தா உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பாகவே வந்து 18 யூனிவர்சிட்டிஸ் வழியாக உங்களுக்கு நிறைய படிப்புகளை அஞ்சல் வழியிலே கொடுக்குறாங்க. அதிலும் குறிப்பாக 3 முக்கிய பல்கலைக்கழகங்களில் ரெகக்னைஸ்டு கோர்சஸ் நிறைய இருக்குது. அதில் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிறது முதலிடம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அழகப்பா பல்கலைக்கழகம் அதையும் தாண்டி முதலிடம். ஸோ அதுபோல் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் நிறைய இருக்குது. இன்றைக்கு நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது அழகப்பா பல்கலைக்கழகத்தில் என்னென்ன கோர்சஸ் வந்து உங்களால் படிக்க முடியும், அதில் படித்தாக்கா உங்களுக்கு எளிமையாக எப்படி வந்து டிகிரியோ அல்லது பிஜியோ அல்லது எம்பிஏவோ எம்சிஏவோ இந்த மாதிரி படிக்கக்கூடிய என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு விளக்கி சொல்லிடுறேன். குறிப்பாகவே பிஎஸ்சி ஐடின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த அழகப்பா யூனிவர்சிட்டியில் இருக்குது. ஸோ அதே போல் எம்பிஏன்னு சொல்லக்கூடிய ஹச்ஆர் மறுபடியும் ஃபினான்ஸு இது எல்லாம் படிக்கக்கூடிய எம்பிஏவுனுடைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதை வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அழகப்பா பல்கலைக்கழகம் ரெகக்னைஸ்டு, அதனுடைய வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் இருக்கக்கூடிய கோர்சஸ் அத்தனையுமே வந்து ரெகக்னைஸ்ட் கோர்சஸ். அதில் முடிக்கக்கூடிய பட்டப்படிப்பு ஏறத்தாழ நீங்கள் ரெகுலரில் படித்தா என்ன உங்களுக்கு தரம் இருக்கோ அதே தரம் தான் வந்து அஞ்சல் வழியிலும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை தேர்வு, செமஸ்டர் சிஸ்டம் தான் வச்சுருக்காங்க. அதனால் 2 தேர்வுகள் வந்து 1 வருட படிப்பாக இருந்ததுன்னா, அதே போல் 3 வருட படிப்பாக இருந்ததுன்னா 6 செமஸ்டர் தேர்வுகளும், அதே போல் 2 ஆண்டு படிக்கக்கூடிய பிஜி தேர்வாக இருந்ததுன்னா 4 தேர்வுகளும் எழுத வேண்டியிருக்கும். ஸோ அதனால் என்னென்ன படிப்புகள் நீங்கள் படிக்கலாம் அப்படிங்கிறத அந்த முழுமையாக நான் முதல்ல சொல்லிடுறேன். உங்களுக்கு பிடிச்ச படிப்பையும் நான் சொல்லக்கூடிய ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய படிப்பையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா பிஏ எடுத்துட்டீங்கன்னாக்கா தமிழ் லாங்குவேஜ் இருக்குது, அதை நீங்கள் எளிமையாக படிக்கலாம். நீ என்னால் தமிழ் லாங்குவேஜ் படித்தா போதும் சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பிஏ தமிழ் படிக்கலாம். அதே போல் இங்கிலீஷ் இருக்குது, அதே போல் ஹிஸ்ட்ரி வரலாறு இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. இது அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பிஏ படிப்புகளில் இருக்கக்கூடிய முக்கியமான சப்ஜெக்ட்ஸு. அதே போல் பிகாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பிகாம்ங்கிறது வந்து வணிகவியல், அது வந்து நிறைய பேர் படிக்கணும்னு நினைப்பீங்க. காலேஜில் தான் போய் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, இது ஈஸியாக படிக்கலாம். அடுத்தது பிபிஏ, பிபிஏல 2 இருக்குது, ஒன்று வந்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிபிஏ, அதே போல் பேங்கிங் பிபிஏன்னு ஒன்று இருக்குது. ரெண்டுமே வந்து முக்கியமான படிப்புகள். அதே போல் பிஎஸ்சி மேத்ஸ் இருக்குது, இது வந்து நிறைய பேர் வந்து நான் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ப்ளஸ் டூ முடித்தவங்க நிறைய பேர் இதை பார்த்துட்ருப்பீங்க, அல்லது ப்ளஸ் டூ முடிக்க போகிறவங்க இதை பார்த்துட்ருப்பீங்க. உங்களால் கல்லூரியில் சேர்ந்து படிக்க முடியல அப்படின்னா பிஎஸ்சி மேத்ஸ், எனக்கு அந்த மேத்ஸ் நல்லா வரும்னு நீங்கள் நினைக்கிறவங்க டைரெக்டாக நீங்கள் பிஎஸ்சி மேத்ஸ் நீங்கள் படிக்கலாம். பிஎஸ்சி சைக்காலஜி ஒரு நல்ல சப்ஜெக்ட்டுங்க, நிறைய பேருக்கு இது தெரியாது. சைக்காலஜி படிக்கிறதுங்கிறது ஒரு அற்புதமான சப்ஜெக்ட்டும் கூட. அடுத்தது பிசிஏ பிஎஸ்சி ஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 சப்ஜெக்ட்டுமே ரொம்ப முக்கியமானது. இந்த பிசிஏ படிக்கிறது வந்து எதிர்காலத்தில் வேலைவாய்ப்பில் ஐடி கம்பெனியில் சேர்றதுக்கு பிசிஏ ரொம்ப உதவும். இன்றைக்கு இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற பிஎஸ்சி ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிற நல்ல கோர்ஸும் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டியில் இருக்குது. இது படித்தாக்கா நிறைய ஐடி கம்பெனியில் எடுத்துக்கிறாங்க. ஸோ கரஸ்பாண்டன்ஸில் படித்தா எடுத்துக்குவாங்களான்னு கேட்டாக்கா நிச்சயமாக இதையும் கூட எடுத்துக்கோங்க. 1 or 2 இயர்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஜாப் கிடைக்கிறது நிச்சயமாக உறுதி. அடுத்ததாக வந்து பிகாமில் சிஏன்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கக்கூடியது இருக்குது. சில பேர் வந்து எனக்கு பிகாம் சிஏ படிக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாம் டைரெக்டாக படிக்கிறதுக்கும் பிகாம் சிஏ படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் எம்காம் படித்து நான் பிஎட்டாக போகணும்னு நினச்சா பிகாம் சிஏ படித்தவங்களுக்கு வேலை தரமாட்டாங்க, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆசிரியராக போகணும், எம்காம் பிஎட் படிக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா டைரெக்டாக பிகாம் படித்து டைரெக்ட் எம்காம் அந்த மாதிரி, அதாவது அஞ்சல் வழியிலே படிக்கலாம், ஆனால் பிகாம்ங்கிற சப்ஜெக்ட் தான் படிக்கணும். பிகாம் சிஏ படிக்கக்கூடாது, அதை நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்து பிஎல்ஏஎஸ் உங்களுக்கு தெரியும், பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ். இது தான் பேச்சுலர் டிகிரிக்கு இருக்கக்கூடிய இத்தனை கோர்சஸ். இது 1 இயர் கோர்ஸு பிஎல்ஏஎஸில் இருக்கிறது. மற்ற படிப்புகள் எதுவும் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டிஸில் இருந்தது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இதில் உங்களுக்கு விருப்பம் இருக்கிற கோர்ஸை எங்ககிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் உங்களுக்கு, அதுக்கான படிப்புகளை வந்து அஞ்சல் வழியாக படிக்கிறதுக்கு ஏற்பாடுகள் செய்து கொடுப்போம். அடுத்த பிஜி கோர்சஸ், நீங்கள் பிஜி படிக்கிறவங்க அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வருஷத்தில் நான் என்னான்னு எடுத்த சர்வேயில் நிறைய பேர் நான் கல்லூரியில் சேர்ந்து படிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனாலும் முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, கொரோனா சுச்சுவேஷன் இன்னும் 1 இயருக்கு கூடுதலாக போனதுனால் நான் என்னால் வெளியிலே போக முடியல, கல்லூரியில் சேர வாய்ப்பு இல்லை அப்படின்னா நம்ம கரஸ்பாண்டன்ஸுக்கு வந்து தானே ஆகணும், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து தானே ஆகணும்னு சொல்லி நிறைய பேர் எங்கள் நான் பேசுகிறத கேள்விப்பட்டேன்.
அதனால் மாஸ்டர் டிகிரியே படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டவுட்டாக பார்க்கலாம். நிச்சயமாக மாஸ்டர் டிகிரி படிக்கலாம். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற இந்த 2-3 ஆண்டுகளுக்கும் இனிமேல் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நல்லா போகும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் எம்ஏல என்னென்னலாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, சோசியாலஜிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதனால் அதையும் நீங்கள் படிக்கலாம். ஹிஸ்ட்ரி ஏற்கனவே இருக்கிறது, அதுவும் நீங்கள் வந்து எம்ஏ தமிழ் அண்ட் ஹிஸ்ட்ரியும் தமிழ் மீடியத்தில் படிக்கலாம். ஸோ இது ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எம்ஏவில் மாஸ்டர் டிகிரியில். அடுத்தது எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். நிறைய பேருக்கு வந்து பிஎஸ்சி மேத்ஸ் படித்தவங்களுக்கு எம்எஸ்சி மேத்ஸுங்கிறத படிக்கணும்னு ஆர்வம் இருக்கும், படிக்க முடியாத வாய்ப்புகளில் இழந்து போயிருப்பீங்க. அவங்களுக்கு அழகப்பா யூனிவர்சிட்டியில் டெஃபினட்டாக மேத்ஸ் வந்து படிக்கிறது நல்லது, அட்வைசபிள். அடுத்தது நான் சொன்ன மாதிரி தான், பிகாம் முடித்தவங்க எம்காம் படிங்க, எம்காமுக்கும் இதில் வாய்ப்பு இருக்குது. அடுத்து எம்எல்ஏஎஸ் இருக்குது, மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸு. இதுக்கு பிஎல்ஏஎஸ் முடிச்சிருந்தால் தான் எலிஜிபிலிட்டி. அடுத்ததை பார்த்தீங்கன்னாக்கா எம்ஏ எஜுகேஷன் சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நிறைய பேர் டீச்சர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எம்ஏ எஜுகேஷன் இந்த சப்ஜெக்ட் படிக்கிறது வந்து யாரெல்லாம் டீச்சராக ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்க கரஸ்பாண்டன்ஸில் இதை படிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குங்க, எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கோர்ஸு. ஏன்னா நிறைய பேர் வந்து நான் சொன்னது தாங்க, இது இப்போ ஏற்கனவே இருந்த பிரச்சனையினுடைய உச்சம் என்ன அப்படின்னாக்கா, உங்களால் ரெகுலர் காலேஜ் படிக்க முடியல சார் அப்படின்னா எனக்கெல்லாம் ஈக்குவலாக ஒரு கோர்ஸ் படிக்கணும்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம், எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா எம்எஸ்சியில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இருக்குது. உங்களில் விருப்பம் இருக்கிறவங்க, என்னால் படிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறவங்க இங்கிலீஷ் மீடியத்தில் தான் இருக்குது. அதனால் தமிழ் மீடியத்தில் இது கிடையாது. நான் சொன்ன ஹிஸ்ட்ரி தமிழ் தவிர மற்றது எல்லாமே வந்து தமிழ் மீடியத்தில் கிடையாது, இங்கிலீஷ் மீடியத்தில் தான் இருக்குது. அதனால் அது நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க விருப்பம் இருந்தால் மைக்ரோபயாலஜிங்கிற சப்ஜெக்ட் இருக்குது, ஹோம் சயின்ஸுங்கிற சப்ஜெக்ட் இருக்குது. இதெல்லாம் கூட ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான கோர்ஸ் தான். எம்எஸ்சி சைக்காலஜி அது ஒரு யூஸ்ஃபுல்லானது, அதையும் நீங்கள் படிக்கலாம். அடுத்து வந்து எம்எஸ்டபிள்யூன்னு சொல்லக்கூடிய சோசியல் ஒர்க். இது நிறைய பேருக்கு இந்த சப்ஜெக்ட் தெரியாதுங்க. இந்த சோசியல் ஒர்க் படித்தாக்கா நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, கவர்மெண்ட் ஜாப்பே எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி கலெக்டர் ஆஃபீஸில் வந்து சோசியல் ஒர்க் படித்தவங்களுக்காகவே வந்து செப்பரேட் ஜாப் வந்து கிடைக்குது. அடுத்து எம்சிஏ இருக்குங்க, எம்சிஏல பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். நீங்கள் ரெகுலரில் என்ன படிக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து ஈக்குவல் ஸ்டேட்டஸ் வந்து இதில் இருக்க கரஸ்பாண்டன்ஸில் எம்சிஏ படிக்கலாம். அடுத்தது எம்சிஏவில் லேட்ரல் என்ட்ரியும் நீங்கள் படிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சான்சஸ் இருக்குதுங்க. அதே போல் எம்பிஏ ஆல் பிரான்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அழகப்பா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் ரெகக்னைஸ் கோர்சஸ் அத்தனையுமே வந்து இதில் இருக்குது. ஸோ உங்களில் ஃபர்தராக படிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறவங்க நம்முடைய அரேஸ் அகாடமியில் உங்களுக்கு வழிகாட்டுதல் செய்கிறோம். எங்கே நீங்கள் அட்மிஷன் பண்ணி நீங்கள் உங்கள் எளிமையாக எப்படி இந்த தேர்வு 100% பாஸ் பண்ண முடியும், நல்ல பர்சன்டேஜில் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற வழிகாட்டுதல் செய்கிறோம். அதனால் கால் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 9943-8-6671. உங்களுக்கு அழகப்பா யூனிவர்சிட்டியில் அல்லது பெரியார் யூனிவர்சிட்டியோ அல்லது பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, சென்னை பல்கலைக்கழகம், இது போன்ற மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி, எதில் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலும் இதை அப்ரோச் பண்ணக்கூடிய நம்பர் தான் 9943-8-6671. நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கோர்ஸும் உங்களுக்கு எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப்பை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் வந்து என்ன வழிகாட்டுதல் செய்யணுமோ அதை நேரடியாகவும் முடிஞ்ச அளவுக்கு இந்த யூடியூப் வாயிலும் நான் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். இது போன்ற மேற்படிப்புகளுக்கு பயந்துட்டு இருக்கிறவங்க, வீட்டில் என்னால் படிக்க முடியுமா, என்னால் தொடர்ந்து படிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேனே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, மிக பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே எளிமையான வாய்ப்பு வந்து கரஸ்பாண்டன்ஸ் தான், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தான். ஸோ அதனால் இதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க. அதற்கான உதவுவதற்கு நான் எப்போதும் தயாராக இருக்கிறேன். ஸோ என்னோட பேசுவதற்கு 9943-8-6671 அந்த நம்பரை நீங்கள் கால் பண்ணி செல்ஃபேஸியில் தொடர்பு கொண்டு பேசலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.